அதே போல் உருளைக்கிழங்கு சாதத்துக்கு மேலே வேக வச்சிட்டிங்கன்னா வெந்துடும். அதில் கொத்தமல்லி, புதினா, அரை ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் பெரிய வெங்காயத்தில் ஒரு பாதி வெங்காயம், அளவாக உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டைகள் போட்டு பஜ்ஜிமாவில் தோய்ச்சி உருளைக்கிழங்கு போண்டாவாக செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்ப மினி சைஸு உருளைக்கிழங்கு போண்டா. நம்ம உருளைக்கிழங்கு சீவி பஜ்ஜி போடுவோம்ல, இது வந்து வேக வச்சு மிக்ஸ் பண்ணி உருளைக்கிழங்கு போண்டாவை இந்த மாதிரி நம்ம போட்டுடலாம். ரெண்டு உருளைக்கிழங்கு இருந்தால் போதும், குழந்தைங்க நம்ம சாப்பிட்டுடலாம். ஏன்னா மினி சைஸ் போண்டா தான் நம்ம போடுறோம். நல்லா உப்பி வருது பாருங்கள். உள்ளேயும் ஸ்பைஸியாக சக்தி பஜ்ஜி போண்டா மிக்ஸுங்கிறதுனால வெளியிலையும் நல்லா ஸ்பைஸியாக சூப்பராக இருக்கும் நமக்கு. மீதி நம்ம இந்த மாதிரி உருட்டி போட்டுக்க வேண்டியதான். உருளைக்கிழங்கு போண்டா ரெடி. வாணி சுரேஷ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஒரு டிஷ்யூ அடியில் வச்சு எடுத்துட வேண்டியதுதான். இதுக்கு வந்து பஜ்ஜி மாவையை கூட தொட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இல்லை சட்னி சர்வ் பண்ணி சாப்பிட்றதா தான் சாப்பிட்டுக்கோங்க. குட்டி குட்டி மினி உருளைக்கிழங்கு போண்டா ரெடி.